ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம அண்ணனுக்கிட்ட இருந்து கிளாத்தி மீன் வாங்கியிருக்கோங்க. ஒரு கிளாத்தி 200 ரூபான்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிக்கிட்டு நான் வெட்டி கேட்டிருக்கேன். இந்த மீனை வெட்டக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? தோல் எல்லாம் உரிக்கவே முடியலைங்க, ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால இந்த வேலையை அந்த அண்ணனுக்கிட்டே ஒப்படைச்சிட்டேன். இது மட்டும் இல்லைங்க, இந்த மீனை உரிச்சு வாங்கினதுக்கு அப்புறமா இந்த அண்ணன்ட பாறை நண்டு இருக்கு, ஊசி பாறை மீன் இருக்கு, வெள்ளச்சூரை, கருப்பு சூரை, இப்படி பல ராட்சச மீன்கள் எல்லாம் இருக்கு. இந்த மீனை வாங்கின உடனே கன்னியாகுமரியில என்னென்ன விலைவாசியில இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காணிச்சு தரேன், சரிங்களா? கிளாத்தி மீனுங்க பக்கத்திலே இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கருப்பு சூரை. இந்த ஒரு மீனுமே இன்னைக்கு 500 ரூபாங்க. இன்ன நீளமா படுக்க போட்டிருக்காங்கல்ல, இதுதான் நெம்மீனுங்க. இந்த ஒரு மீனும் 5000 ரூபாங்க. இன்ன பக்கத்திலே படுத்திருக்கு பாத்தீங்களா, பாறை மீன். இது கிலோ 1000 ரூபாங்க. இந்த நெம்மீன் எப்படியும் 5 கிலோ இருக்கும், அந்த பாறை மீன் எப்படியும் ஒரு 3 கிலோ இருக்குங்க. ராட்சச நண்ட பாருங்க நண்பர்களே, இது கிலோ 600 ரூபான்னு சொன்னாங்க. எப்பா, ஒவ்வொரு நண்டும் 1/2 கிலோ 600 கிராம் எல்லாம் இருக்குங்க. சரியான மீனுங்க இன்னைக்கெல்லாம். நான் ஒவ்வொன்றா சொல்றேன் பாருங்க. இது தாங்க ஊசி பாறை. இந்த ஒரு மீனுமே 2000 ரூபாய்க்கு கிட்ட வருதுங்க. அண்ணா பாம்பு போல நீளமா இருக்குது பாத்தீங்களா, அதுதான் வாழை மீன். அது 2 அணமே 300 ரூபாங்க. நண்டுக்கு அப்புறமா இருக்கு பாத்தீங்களா, அதுதான் குஞ்சி சாலை. அந்த கூறு மொத்தமாவே 150 ரூபாங்க. இன்னும் மலை போல குமிஞ்சு கிடக்குல்ல ராலி மீன், இது கிலோ 350 ரூபாங்க. இந்த ஒரு நண்டையும் தூக்கி வெயிட் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்ட கொடுத்தங்க பாருங்க, அதுக்கு ரிசல்ட்டே வேற லெவல்ல இருக்கு. சோப்பா, சரியான வெயிட்டுங்க. அந்த ஒரு நண்டம் 600 கிராம் இருக்குது, கிட்டத்தட்ட 250 ரூபாய்க்கு மேலேயே இருக்குங்க. அண்ணா தெரியுது பாத்தீங்களா, 2 கிளாத்தி. இந்த 2 கிளாத்தியும் 150 ரூபாங்க. அதுலேருந்து இது சின்ன மீனாக இருக்குது, கொஞ்சம் விலை குறைவு. இந்த மீனோட விலையெல்லாம் என்னைக்குமே இவ்வளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது தப்புங்க. திடீர்னு கிடுகிடுன்னு விலை கூடும், திடீர்னு விலை ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கும். பாக்ஸில் கொஞ்சம் நெத்தோலி மீன் இருக்குது, ஆனால் அந்த அண்ணன் வெளியே எடுத்து வைக்கலை. வச்சிருந்தா அதோட விலைவாசியை நான் என்னன்னு கேட்டு சொல்லியிருந்திருப்பேன். எனக்கு இங்கே உள்ள நண்டையெல்லாம் பார்த்த உடனே பாறை நண்டு வாங்கி சாப்பிட்றேன்னு ஆசை வந்துடுச்சு. அதனால நான் இந்த அண்ணங்கிட்ட ஒரு 250 ரூபாய்க்கு தாங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க
மூணு நண்டு கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு விலைவாசிக்கு லாபம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணா தெரியுது பாத்தீங்களா, ஐல மீன் அத கூறு மொத்தமா சேர்த்து 150 ரூபாங்க. இந்த அண்ணன் பாறை நண்டை எடை போட்டுட்டு இருக்காரு. அது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தாங்க. 250 ரூபாய்க்கு பேசி முடிச்சாச்சுங்க. வேற ஒருத்தங்க வந்து நண்டை பிடிச்சு பார்த்துட்டு விலை குறைச்சி தாங்க அப்படின்னு கேட்டு பார்த்தாங்க. ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, நாங்கள் வெயிட்டு பார்த்து தாரோம், அல்லாமல் நாங்கள் விலை கூட்டி விற்கலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு பார்த்த அளவில் இந்த நண்டு ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ணா பக்கெட்டில் வாங்கிட்டு போகிறாங்கல்ல, இதுதான் புளி மீன். இந்த புளி மீனோட விலை என்னன்னு அதை கிட்ட போய் காணிச்சு தாரேன் பாருங்கள், சரிங்களா? இன்ன தெரியுது பார்த்தீங்களா, இந்த மூணு மீனுமே 200 ரூபான்னு சொன்னாங்க. எதனால இவ்வளோ விலைன்னு என்னால் சொல்ல முடியலை. அங்கே பார்த்தீங்களா, அந்த குஞ்சி சாலையை 150 ரூபாவுக்கு வேற ஒருத்தங்க வாங்கிட்டாங்க. இங்கே பாருங்க, அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. நண்பர்களே, இதே போல இன்ட்ரெஸ்டிங் ஆட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மீனோட விலைவாசி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நான் 2 அல்லது 3 நாளைக்கே உள்ளாடியாவது ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணிடுவேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? நண்பர்களே, இந்த பாறை மீனை இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெட்ட ஆரம்பிப்பாங்க. நிச்சயமாக நான் அடுத்த வீடியோ இல்லைனா அதுக்கு அடுத்த வீடியோ விளையாது இந்த மீன் ஃபுல்லாக வெட்டுற கட்டிங் வீடியோவை நான் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சரிங்களா? இது மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய யூடியூப் சேனலில் இன்னும் விதவிதமான வீடியோக்கள் எல்லாம் உங்களை மகிழ்விக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க சேனலில் மீதி உள்ள வீடியோக்களையும் பாருங்கள்.